ಒಬ್ರು ರಾಕ್ ಸ್ಟಾರ್ ರಕ್ಷಿತಾ ವೆಲ್ಕಮ್ ಟು எப்படி இருப்பாரு அவரை நான் சின்ன வயசுல இருந்து பார்த்து வளர்ந்ததுனால அவர் கூட பேச இன்னுமே கொஞ்சம் பயம் இருக்கு எனக்கு. பட் ரொம்ப சில்லான ஃபன் நிறைய பேர் வந்து ரஹ்மான் சார்க்காக வந்து பாடியிருக்காரு. பட் பார்க்கும்பொழுது உங்களுடைய டிராவல் இஸ் பீன் லைக் நிறைய இயர்ஸ்க்கு நீங்க அவர் கூடவே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. ஐ திங்க் லக்கு கடவுளோட ஏதோ ஒரு பிளெஸ்ஸிங் இருக்கிறதுனால தான் எனக்கு தோணுது. அக்கார்டிங் டு மீ டேலண்ட் மட்டும் இருந்தா அது என்றைக்குமே பத்தாதுன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு நம்மளோட கெஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அமேசிங் ராக் ஸ்டார் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ நான் கூப்பிடும் போதே அப்படியே வந்து கூப்பிட்றேன். ராக் ஸ்டார் ரக்ஷிதா வெல்கம் டு தேங்க்யூ தேங்க்யூ. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க? சூப்பராக இருக்கேன். ஸோ பயங்கர ஒரு பிஸியான ஒரு சிங்கராக வந்து இருக்கீங்க. ஒன்று பாட்டு பாடி ட்ராக்காக வருது எல்லாத்தையும் ரக்ஷிதா சுரேஷ் ரக்ஷிதா சுரேஷ் அப்படி, இல்லாட்டி வந்து டூர் டூராக வந்து போயிடுறீங்க ரொமான்ஸோட. இப்போதைக்கு ஃப்ரீயாக இருக்கீங்களா? ஆமாம், இப்போ இல்லை அப்படின்னு இல்லை, நிறைய வேற ஒர்க்கும் நிறைய போயிட்டு இருக்கு. பட் அதான் அந்த விதத்துல பிஸியா இருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ பேசிக்கா ரஹ்மான் சார் எப்படி இருப்பாரு? ரஹ்மான் சார் கிட்ட ஆக்சுவலி நான் நிறைய பேசுறதுக்கு பயப்படுவேன், என்ன ஆனாலும் அந்த ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கும். பட் அவர் அந்த ஒர்க் டைம்ல ஃபோக்கஸ்டா இது பண்ணா கூட அதுக்கப்புறம் ரொம்ப சில்லா நல்லா தான் பேசுவாரு. ஸோ பட் ஏன்னா அவரை நான் சின்ன வயசுலேருந்து பார்த்து வளர்ந்ததுனால அவர் கூட பேச இன்னுமே கொஞ்சம் பயம் இருக்குது எனக்கு. ஸோ பட் ரொம்ப சில்லான ஃபன் பக்கத்துல இன்னும் பாடுறீங்க பேச பயமா இருக்கா? ஆமா, ஆக்சுவலி எல்லாம் அது நம்ப மாட்டாங்க யாரு சொன்னாலும், பட் அது உண்மை. என்ன ஆனாலும் அவர் ஏஆர் ரஹ்மான்ல அது அந்த ஒரு கொஞ்சம் பயம் கண்டிப்பா இருக்கும். அண்ட் சூப்பர் சிங்கர்ல நிறைய பேர் வந்து ரஹ்மான் சார்க்காக வந்து பாடியிருக்காரு. பட் பார்க்கும்பொழுது உங்களுடைய டிராவல் இஸ் பீன் லைக் நிறைய இயர்ஸ்க்கு நீங்க அவர் கூடவே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு, அது எதனால வந்து நடக்குது உங்களுக்கு தோணுது? தெரியல, எனக்கு தெரியல. ஐ திங்க் லக்கு கடவுளோட ஏதோ ஒரு பிளெஸ்ஸிங் இருக்கிறதுனால தான் எனக்கு தோணுது. பிகாஸ் அக்கார்டிங் டு மீ டேலண்ட் மட்டும் இருந்தால் அது என்றைக்குமே பத்தாதுன்னு நினைக்கிறேன். அதை தாண்டி ஒரு விஷயம், ஒரு லக் அப்படின்ற ஒரு ஃபேக்டர் எப்போவுமே இருந்தால் தான், அதுவும் ரைட் டைமிங் அப்படி சொல்லுவாங்க. நிறைய பேர் இப்போ சிங்கர் அப்படின்றக்கும் போது பாட்டு உங்களோட ட்ராக் கேட்கறதுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணுறது பார்க்குறதே வந்து ஒரு மாதிரி செம்மையாக இருக்குது. ட்ரெஸ்ஸிங்லேருந்து ஐம் டெல்லிங் யூ, அது எல்லாமே பார்த்து பார்த்து வந்து பண்ணிட்டுருக்கீங்க. ஸோ ஒரு ஸ்டுடியோவில் பாடுறது கூட உங்களுக்கு வந்து இந்த ஆடியன்ஸ் முன்னாடி பாடுறது வந்து ரொம்ப பிடிக்குமோ? ஆமாம், எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஸ்டேஜில் ஏறிட்டாலே அது வேறு மாதிரி ஒரு எனர்ஜி, எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அதில் ஆன் ஸ்டேஜ் பின்னாடி ரஹ்மான் சார் உட்காந்துருப்பாரு அப்படின்றப்போ அது இன்னொரு எக்ஸ்ட்ரா ஹை அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் நான் போயிருக்கேன் அவரோட கான்சர்ட்ஸ்க்கு, நான் ஒரு ஆடியன்ஸாக போயிட்டு நான் கத்தியிருக்கேன் பொன்னியின் செல்வன் நீங்க பண்ணும் போதுமே வந்து எதிர்த்தாப்புல வந்து இட்ஸ் லைக் அவ்வளோ ஸ்டார்ஸ் இருந்தாங்க, ரஜினிகாந்த் சார் இருந்தாரு, கமல் சார், எப்படி எப்படி அவ்வளோ கேஷுவலா நின்று பாட முடிஞ்சது உங்களால? நான் அதுக்குதான் ஃபர்ஸ்ட் ரோவே பார்க்கல. நான் பாடுறப்போ அங்க ஃபுல்லா ஃபர்ஸ்ட் ரோ ஃபுல்லா அன்னைக்கு வந்து எல்லா ஸ்டார்ஸும் வந்து அங்க உட்கார்ந்த மாதிரி இருந்துச்சு நேரு ஸ்டேடியம்ல. பட் நான் அப்பயே மேலதான் அங்கேயேதான் பாத்துட்டு இருந்தேன். எத்தனை பேர் ஒவ்வொருத்தவங்க ஒரு ஒரு விதத்துல, மணிரத்னம் சார், ரஜினி சார், கமல் சார், ஐஸ்வர்யா ராய், விக்ரம் சார், கார்த்தி, த்ரிஷா, எல்லாம் ஃபுல்லா பெரிய லிஸ்ட். சோ அது நான் பாடு ஸ்டேஜ் ஏறதுக்கு முன்னாடி சும்மா எட்டி பார்த்தேன் பேக் ஸ்டேஜ்ல இருந்து. அதுக்கப்புறம் ஓகே நம்ம பார்க்க கூடாது. ஒரு சிங்கரா வந்திருக்கீங்க, உங்களை வந்து நான் பாடாம அம்சனா வந்து என்னை வந்து வண்ட வண்டையா கேட்பாங்க. ஸோ அதனால ஒரு சின்ன கேம், பழக்கமா நம்ம வந்து ஒரு கேமோட எல்லாம் பண்றதுனால வந்து நான் வந்து ஒரு லைன் சொல்லுவேன், அதுக்கு ரிலேட் ஆகிற பாட்டை நீங்க வந்து பாடுங்க. கான்சர்ட்ல வைப் ஆற ஒரு சாங். ஐ திங்க் ரீசன்ட் டேஸ்ல பொன்னி நதி. பொன்னி நதி பொன்னிறவி வாக்கணு தீயறிய சவாரி
பொழுதுக்குள்ள தீயாரிய சமாரி, கன்னி பெண்கள் காணணுமே தீயாரிய சமாரி, தத்த போல தீயாரிய சமாரி. சூப்பர் சூப்பர். நிறைய பாட்டு பாடணும், ரெண்டு ரெண்டுல என்ன போடுவாங்க, ரெண்டு ரெண்டு போதும். ஓகே, ஏ நீ கறி சாப்பிடுவியா, நான் சமைச்சு தரேன். சிறந்து தனித்ததுக்காது படத்துல. எஸ் என்ன தருவன விட நம்போரிடம் இல்ல, இனி நாளை முதல் நானும் வர வர இல்ல, உன்னோடு நான் நீ வந்த நிழல் தந்த இதனால் ஒத்துக்கொண்டு, நீ பார்க்கும் போதும் பேசும் போதும் நெஞ்சிடம் என்ன கண்டு, இனிமேல் என் வாழ்வே உன்னோடு வருவேனே பின்னோடு. Wow, amazing, amazing. Thank you. படமா தெரியுது, நிறைய இடத்துல பாடினதுனால உங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸ் ஆயிருக்கும். I think so. ஓகே, எல்லா இன்டர்வியூ போனால் பாட சொல்கிறீங்க அப்படின்னு நாங்கள் மறந்துடுவோம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஓகே, உங்களுடைய பாய் ஃப்ரெண்ட் பற்றி காசிப் பண்ணும் போது இருக்கிற சாங். எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாய் ஃப்ரெண்டே இல்லை. இல்லை, சுச்சுவேஷனுக்கு ஒரு சாங் சொல்லுங்க. காதோடு சார் காதோடு சார் யாதென்று சார் யாரென்று சார் பேரழகனா சார் குணமுகனா சார் மாவீரனா சார் வாய்ஜாலனா சார் ஓடாதே சொல்லடி ஓர் வார்த்தை சொல் மாயா சார் மாயனா சார். வாவ், அமேசிங், சூப்பர். ஓகே, ரக்ஷிதா ஸ்பிக், உங்களுடைய ஃபேவரட் சாங். நெஞ்சி நெஞ்சி மறந்து விட நினைவலை கடந்து விடு, நெஞ்சி நெஞ்சி உறங்கி விடு, நிஜங்களை தொடர்ந்து விடு, கண்களை விட்டுத்தான் ஓவியமா கைகள் ரெண்டு ஏந்தினே காது பிச்சை கேட்கிறேனா, நெஞ்சி 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 நெஞ்சி. பாட்டு போடுறதோ இல்ல ஏதாவது எக்ஸ்பிரஸ் பண்ற மாதிரி ஏதாவது போட்டேன்னா அதுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி அவ்வளோ பேர் வருவாங்க. எனக்கு அதை நினைச்சு பார்த்தாலே ரொம்ப ரொம்ப எமோஷ்னலாக இருக்கும் சம்டைம்ஸ். நிறைய பேர் உங்களோட போஸ்ட் கீழே வர ரெகுலர் கமெண்ட்ஸ், என்ன கமெண்ட்ஸ் அந்த மாதிரி ரெகுலராக நிறைய நீங்கள் பார்க்குறீங்க? ரெகுலராக ஆஸ் யூஷுவல் க்யூட்டு ஸ்வீட்டு அது மாதிரி கூட்டம் ஏங்கிட்டு இருக்கு அந்த மாதிரிலாம் வரும். யாராவது வீடோ ப்ரொபோஸ்லாம் வந்து பண்ணிருக்காங்களே, நிறைய ஆக்ட்ரஸஸ்க்கு வந்து இப்படி பண்ணுவாங்க, அக்கா ஐ லவ் யூ சோ மச் அக்கா அப்படி அக்கான்னு சொல்லி பண்ணுவாங்க. ஆமா, அது வேற எனக்கு பிடிக்கும். உங்களுக்கு வருமா அது? புரியாது தம்பி, நீ என்ன அக்கான்னு கூப்பிட்டு ப்ரப்போஸ் பண்றவன புரியுதா என்ன பண்ண? அப்புறம் நிறைய பேர் என்னன்னா, எனக்கு ஆக்சுவலி கொஞ்சம் கன்சர்ன்டாவும் இருக்கும் சம்டைம்ஸ், மேம் நான் உங்களை பார்த்ததே இல்லை மேம் லைஃப்ல, ஆனால் நீங்கள் தான் எனக்குன்ற மாதிரி வீட்டில் எனக்கு கல்யாணம்லாம் பண்ணிக்க சொல்கிறாங்க, ஆனால் நான் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அது இதெல்லாம் அனுப்பி எனக்கு டென்ஷன், எனக்கு நர்வஸாக இருக்கும், தம்பி போய் வாழ்க்கையை பார்ப்பாரு அந்த மாதிரி நிறைய மெசேஜஸ். என்ன மாதிரி மெசேஜ் வந்து உங்களுக்கு லைட்டாக அனாய் பண்ணுற மாதிரி இருக்கும்? ஓ, நீ என்ன அவ்வளோ திமிரா இருக்க, நீ என்ன அவ்வளோ இதுவா பேசுறீங்க, பாட்டு பாட்டு பாடுறீங்க, கான்செப்ட் பண்றீங்க, வேற எங்கேயுமே வெளிய உலகத்திலே ரக்ஷிதா எங்களுக்கு தெரியவே தெரியாது. அதுதான் எக்ஸாக்ட்லி, நீங்க என்ன மீட் கூட பண்ணது இல்லை, மூஞ்ச பார்த்தா ரொம்ப ஆட்டிடியூட் இருக்கிற மாதிரி இருக்கு, அது இதெல்லாம் சொல்லுவாங்க. நான் சொன்னேன், என் மூஞ்சி எப்படி இருந்தா நான் என்ன பண்ண முடியும், ஆட்டிடியூட்லாம் இல்லைங்க சத்தியமா. நீங்க என்ன மீட் பண்ணீங்கன்னா நம்ம உடனே ஃப்ரெண்ட்ஸ் ஆயிரும், அந்த மாதிரி தான் கேரக்டர் அப்படின்ற மாதிரி எனக்கு சொல்லணும் தோணும். பட் எல்லாத்துக்குமே ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டு இருக்க முடியும். அண்ட் அதே மாதிரி இப்போ நீங்க ஸ்கிராச்னு போய் பாடினது, பட் அது ரிலீஸ் ஆகும்போது உங்க வாய்ஸ்ல ரிலீஸ் ஆச்சுன்னா அது எந்த பாட்டை வந்து சொல்லுவீங்க? அதான் சொல் வந்து நான் ஸ்கிராச்சா தான் பாட்டது, பட் அது என் வாய்ஸ்ல ரிலீஸ் ஆச்சு. ஆமா, காலத்துக்கு நீ வேணும் எல்லாமே நான் போய் ஸ்கிராச் ட்ராக் மாதிரி தான் பாடினது, பட் அது என் வாய்ஸ்லயே ரீடெயின் பண்ணது வந்து ஒரு ஏதோ ஒரு ரெண்டு பாட்டு சொல்லாம பார்த்தா இன்னா இருக்கிற ரெண்டு பாட்டு. ஓகே ஓகே, நைஸ். அண்ட் அதே மாதிரி நீங்க போய் பாடி எக்ஸ்பெக்ட் பண்ணி, பட் ஸ்கிரீன்ல வேற யாராவது பாடி அந்த மாதிரி ஏதாவது வந்து? அப்போ வந்து ஐ திங்க் பரம் சுந்தரி
அப்படின்ற பாட்டு, ஸ்ரேயா கோஷால் பாட்டு, ஹிந்தி பாட்டு, அது ஒரு நான் ஸ்க்ராச் ட்ராக் பாடி, அந்த மாதிரி நிறைய வந்திருக்கு. ஆனா அந்த சாங்ஸ் எல்லாம் ஸ்டேஜ்ல நான் பர்ஃபார்ம் பண்றப்போ அது ஒரு ஹாப்பினஸ். பட் பரம் சுந்தரே நீங்க வந்து ஸ்க்ராச் வந்து பாடிருந்தீங்க. ஆமா, அந்த பாட்டு எங்களுக்கு உங்க வாய்ஸ்ல நாங்க கேட்கிறோம். ரோமியோ ரோமியோ கலிக்கே ரோமியோ போலே சக்கல் வாலே சரக்கு சரி பரேபியோ ரோமியோ ரோமியோ பட்கே பிரேமியோ காஹே கல் படே ஹோ பின் புலாயே பராத்தியோ லே தோ கை கலேஜா சங் மே ஹமே பி லே ஜா யே தோ சோரி பே ஹே சீனா ஜோரி கபி லகே மோனாலிசா கபி கபி லகே லோலிட்டா ஆர் கபி ஜெசே காதம்பரி ஹாய் மேரி பரம் 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 பரம சுந்தரி ஹாய் மேரி பரம் 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 பரம சுந்தரி சரசே பேர் தலக்கு பேதஹாஷா ஹுஸ்ன் சே பரி ஹாய் மேரி பரம் 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 பரம சுந்தரி. அண்ட் நீங்க வந்து ஃபீச்சர் ஆகி பண்ணதுல உங்களுக்கு பிடிச்ச ஒரு இந்தி சாங் ஆர் கவர் சாங் நீங்க எது சொல்வீங்க? ஐ திங்க் இந்த இன்ஸ்டாகிராம்ல இப்ப ரீசெண்டா 1 minute music அப்படின்னு ஒரு சீரீஸ் போச்சு, அதுல வந்து கேர்ள் பவர் பத்தி ஒரு சாங் பண்ணேன். அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச டிஷ் பானிபூரி, அதை பத்தி ஒரு பாட்டு. அது எங்க அம்மாவோட ஐடியா ஆக்சுவலி, நீ ஏன் பானிபூரி பத்தி ஒரு பாட்டு பண்ணக்கூடாது அப்படின்னு அதை நான் யோசிச்சு பார்த்துக்கல. பட் அது ஃபன்னா போச்சு, அது ஃபன் சைடும் இருந்துச்சு. ஸோ ஒரு ட்ராக்ல நான் செம்ம ஃபன்னா பானிபூரி சாப்பிட்டுட்டு அது பண்ணது, இன்னொரு ட்ராக்ல கேர்ள் பவர் மீனிங்கா ஒரு மியூசிக்கலி கூட இன்னுமே அதிகமா டெக்னிக்கலி சவுண்டா இருக்கிற ஒரு ட்ராக். ஸோ அதான் சொல்கிறேன், அந்த மாதிரி இட்ஸ் வெரி ஃபன். அண்ட் இப்போ அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஏதாவது இருக்கா? லைக் நிறைய அப்படியே போயிட்டுருக்கு. அதான் நான் சொன்ன மாதிரி இப்போ போய் பாடிட்டு வருது. அது எப்போ ரிலீஸ் ஆகும்? ராமன் சார் மட்டும் தானே இல்லை வேறு யாராவது நிறைய? இல்லை நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ்க்கு பாடியிருக்கேன். யுவன் சரோட கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, நைஸ். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ பார்ப்போம் எப்படி போகுது. 2022 எப்படி இருந்துச்சோ அதை விட ஒரு ஸ்டெப் வந்து அஹேடாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எஸ் 2023 செம்மையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் விஷ் பண்ணிக்கிறோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ அனிஷா. தேங்க்யூ. உங்களோட ஃபேவரட் தமிழ் சாங்ஸ் அண்ட் ஒரிஜினல் தமிழ் ஸ்டோரிஸை ஹை குவாலிட்டியில் கேட்க ராகா ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்கள். ப்ளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இலவசமாகவே டவுன்லோட் பண்ணுங்கள். அன்லிமிட்டட் சாங்ஸை கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள்.